ஒரு உதாரணத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் நம்மளே வேலை செஞ்சு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நம்மளே பார்த்துட்ருக்கோம். வீட்டில் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பெருக்கிறது, வீட்டை அரேஞ்ச் பண்ணுறது, லைப்ரரி செட் பண்ணுறது எல்லாம் நம்மளே பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் அதிகமாக இருக்குது, சரி ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரனையோ இல்லை ஒரு சர்வெண்ட்டையோ நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம், வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நாள் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்கு, வீடு சரி பண்ணுறதுலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் வருஷக்கணக்காக போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த வேலைக்காரன் இல்லாமல் எந்த வேலையுமே வீட்டில் நடக்கிறது இல்லைன்ற மாதிரி ஆகிடுது. அப்புறம் ஸ்லோவாக அந்த நம்ம வேலைக்கு வந்த நபர் வந்து தான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக கிளைம் பண்ணுறாரு. ஏன்னா அவர் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்கிறதில்ல வீட்டில், அவருக்கு வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸோடு அவருக்கு வீட்டை பற்றி நல்லாவே தெரியுது, எல்லா நூக்கன் காரணமே தெரியுது. அப்போ ஸ்லோவாக அவர் வந்து நான் தான் ஓனர்னு சொல்லிட்டு அவர் வந்து நடு வீட்டில் சோஃபாவில் உட்கார ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றோம், என்னடா இது, நம்ம இந்த அறிவுன்ற வேலைக்காரனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோமோ, இந்த அறிவை வச்சு தான் நம்ம எல்லாருமே செய்ய ஆரம்பித்தோம் இப்போது. அதனால தான் நம்ம மற்ற மிருகங்களை விட நம்ம செழிப்பாக ரொம்ப பாதுகாப்பாக இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ இந்த அறிவு இல்லாமல் இந்த இவ்வளோ நல்ல சௌகரியம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது, அது சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அறிவு வந்து ஓவராக கிளைம் பண்ணுது. ஒரு சர்வெண்ட் வந்து ஒரு ஓனர்ன்ற மாதிரி கிளைம் பண்ணும்போது அது கொஞ்சம் ஓவர்னு தெரியுது. பழைய மாதிரியே அந்த சர்வெண்ட்டை பழைய இடத்துக்கு போட வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இன்டலெக்ட் வந்து நம்மளுக்கு வெளி உலகத்தை நம்ம பியூட்டிஃபுல்லாக பறக்கிறோம், கடல் கடியில் போகிறோம், பில்டிங் கட்டுறோம், நம்ம ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்க முடியுது, ஃப்யூச்சரில் நம்ம வேட்டையாடாமே சாப்பாடு நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க 20-25 வருஷம் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎஸ்சிலாம் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா என்னென்னா, அவங்க வேட்டைக்கே போகாமல் 25 வருஷம் நம்ம அவங்க சாப்பிட முடியுது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம செழிப்பாக ஒரு ஸ்பீஷியஸாக வளர்ந்தது காரணம் இந்த அறிவு தான். ஆனால் இந்த அறிவு இப்போ என்ன கிளைம் பண்ணுது, நான் தான் ராஜா, நான் சொல்கிறபடி தான் வீட்டில் இருக்கணும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது தான் இங்கே பிரச்சனையாகுது. ஸோ அப்போ திருப்பி வேலைக்காரனை நம்ம தட்டி அவன் இடத்துல உட்கார வைக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இதுதான் ஹியூமனிட்டி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். இப்போது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பட் உரிய முக்கியத்துவம் தான் கொடுக்கணும். அது எல்லையை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்ற பார்த்துக்கிறது தான் நம்ம வந்து என்லைட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், சைக்காலஜிக்கல் மாஸ்டரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கு இப்போ என்னென்னா, சர்வெண்ட்டாக பிகேவ் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டியது தான். அவர் ஓனர் இல்லைன்னு அவருக்கு புரிய வைக்க வேண்டியது தான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை.